அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ஷய திருதி 2022 எப்பொழுது வருகிறது, வீட்டில் எளிமையாக எப்படி விரதம் இருக்க வேண்டும், குபேர விளக்கு ஏற்றி லக்ஷ்மியையும் குபேரரையும் வழிபட வேண்டும், அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கலாம், கண்டிப்பாக தங்கம் வாங்கணுமா இல்லை தங்கம் தவிர வேறு இதர பொருட்கள் எது வாங்கினா வந்து பயனுள்ளதாக இருக்கும், அன்னைக்கு என்னென்ன தானங்கள் நம்ம செய்யலாம், என்னென்ன தானங்கள் செய்தோம் அப்படின்னா மிக சிறப்பு அப்படின்ற முழுமையான தகவல் அனைத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போன்ற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். திதிகள் 15 திருதியை திதி முக்கியமான ஒன்று. பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாவது திதியே திருதியை. இந்த திருதியை திதியானது சித்திரை மாதத்தில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதி அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம வந்து அழைக்கிறோம். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை 20ஆம் தேதி, அதாவது வருகின்ற மே 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. அக்ஷய திருதியை வந்து எப்போ தொடங்குது பார்த்தீங்க அப்படின்னா, காலை 5:53 மணி அளவில் துவங்கி 12:24 மணி துளி அளவில் வந்து முடியுது. இந்த டைமிங்குள்ளே நம்ம பூஜைகள் செஞ்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமிங்கில் வாங்கிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், காலை அதாவது மே மாதம் 3ஆம் தேதி காலை 5:53 அளவிலிருந்து மத்தியானம் 12:24 வரை திருதியை திதி இருக்கிறது. சயம் என்றால் தேய்தல்னு பொருளுங்க. அக்ஷயம் அப்படின்னா தேயாதது, வளர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எல்லா நன்மைகளும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. துரியோதனோட சூழ்ச்சியால் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிறப்ப சூழ்ச்சி மேற்கொண்டுட்டு அவங்களுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு இருந்தது, வனத்தில் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காமல் இருந்தது. ஆகாரத்திற்கு அவர்கள் கஷ்டப்படாமல் இருக்க கண்ணன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு ஏற்பாட்டை செஞ்சார். அதன்படி பாண்டவர்களுக்கு சூரிய தேவனால் அக்ஷய பாத்திரம் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த பாத்திரத்திலிருந்து அவர்கள் விருப்பப்பட்ட உணவை அல்லல்ல குறையாத வகையில் பெற்று அவர்கள் உண்டு வந்தனர். இந்த அக்ஷய பாத்திரம் பாண்டவர்களுக்கு ஒரு அக்ஷய திருதியை நாளில் தான் கிடைத்தது. இந்த அக்ஷய திருதிக்கு வந்து நம்ம எப்படி விரதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை தினத்தில் காலையில் எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் வந்து எளிமையான கோலம் வரைந்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மி நாராயணன், சிவசக்தி, அன்னபூரணி, குபேர படங்களை வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு மாலையிட வேண்டும். அந்த படங்களுக்கு முன்பு குத்துவிளக்கு, காமாட்சி விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். பூஜை அறையில் போடப்பட்ட கோலத்தின் மீது ஒரு பலகையை நம்ம வச்சுட்டு அதன் மீது கோலம் போட வேண்டும். பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொம்பு எடுத்துக்கணும். அந்த சொம்பில் அரிசி, மஞ்சள், நாணயம், சிறிய நகைகள் போட வேண்டும். அந்த சொம்பில் நீர் நிரப்பி அதற்கு சந்தனம் குங்குமம் இட வேண்டும். பின்னர் சொம்பின் மேல் பகுதியில் தேங்காய் வைத்து அதை சுற்றிலும் மாவிளை வைத்து கலசமாக தயார் செய்து கொள்ள வேண்டும். தயார் செய்து கொண்டு அந்த பலகை மீது நம்ம வந்து வைக்க வேண்டும். பின்பு கும்பத்தின் முன்பு வாழை இலையில் அரிசியை பழப்பி அதன் மீது விளக்கி ஏற்றி வைக்க வேண்டும். அதன் அருகில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதற்கு குங்குமம் இட்டு பூ போட வேண்டும். மேலும் பொன் மற்றும் புதிதாக வாங்கிய பொருட்களை கலசத்திற்கு அருகில் வைத்து தீபாரதனை காட்டி வழிபட வேண்டும். இவ்வாறு நம்ம செய்யறதுனால பழங்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அக்ஷய திருதியை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக முக்கியமானது. இது கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டு வாசலில் நம்ம வந்து விளக்கேற்றி வைக்கலாம். அந்த விளக்கை பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளின் மீது நாம் ஒரு குபேர விளக்கு ஏற்றி வைத்தோம் அப்படின்னா மிக மிக நல்லது. ஒரு பிளேட் எடுத்துக்கணும். பிளேட்ல வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சளை பரப்பிக்கணும். அந்த மஞ்சளின் மீது குபேர விளக்கு வைத்து விளக்கேற்ற வேண்டும். இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் அச்சய திதி அன்னைக்கு நம்ம இதை வந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, தயிர் சாதம் வந்து தானமாக கொடுத்தோம் அப்படின்னா ஆயில் கூடும். இனிப்பு பொருட்களை வந்து தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா திருமண தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கும். உணவு தானியங்கள் அளித்தால் அகால மரணத்தை வந்து தடுக்கலாம். கால்நடைகள் தானமாக வழங்கினால் வாழ்வு வளம் பெறும். மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்தல்,
பாவ விமோச்சனம் கிடைக்கும். ஏழைகளுக்கு தயிர் சாதம் தருவது 11 தலைமுறைக்கு குறைவில்லா அன்பை கிடைக்க செய்யும். அக்ஷய திருதி நாளில் நம்ம வந்து முடிந்தால் போய் தங்க நகைகளை வாங்கலாம். அப்படி நம்மளால் முடியல அப்படின்னா கல்லுப்பு, மஞ்சள் இவற்றை வாங்கினாலே நீங்கள் வந்து தங்கத்தை வாங்கினா எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதோட சிறப்பான பழங்கள் வந்து கிடைக்கும். கல்லுப்பு, மஞ்சள் இவை இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுகிறது, குபேரருக்கும் உகந்தது. அதனால் வந்து நீங்கள் கல்லுப்பு அன்னைக்கு வாங்கினீங்கனாலே வந்து போதுமானது. அக்ஷய திருதி நாளில் வந்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது, நல்ல காரியங்களுக்கு உதவுவது, எந்த வகையிலாவது பிறருக்கு உறுதுணையாக இருப்பது போன்ற செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக புண்ணியம் சேரும். நற்பண்புகள் நிறைந்த மனைவி அமையவும் நல்ல வரன் கிடைக்கவும் இந்த விரதம் வந்து சிறப்பான விரதம். கல்யாண திருமணத்தரை இருக்கிறவங்க, நல்ல வரன் தேடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த விரதம் வந்து சிறப்பான விரதம். அக்ஷய திதி என்றால் வளர்க என்று பொருள். அக்ஷய திதி நாளில் செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை. அக்ஷய திருதி நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மென்மேலும் வளரும். அன்றைய தினத்தில் கல்லுப்பு, மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும். நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகும். சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு 3வது நாள் திருதியை 3 எண்ணுக்கு அதிபதி குரு, இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். எனவே குருவுக்கு பொன்னான் என்று பெயரும் உண்டு. இதனால்தான் அக்ஷய திருதி நாள் பொன் வாங்குவது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2022 அக்ஷய திருதி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3/5/2022 அக்ஷய திருதி. டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5:48 5:48 இருந்து மதியம் 12:06 வரை. அக்ஷய திருதியோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியது இந்த நாளில் தான். பிரளயம் பிளந்து வெள்ளத்தில் மிகுந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் இந்த தினம்தான். திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிக்கொண்ட தினம். அதனால்தான் இன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வனவாசம் சென்ற பஞ்ச பாண்டவர்கள் தவமிருந்த சூரிய பகவானிடம் அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள் இந்த நாள் தான். பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் இந்த தினம். இன்றைய தினத்தில் லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை செய்ய ஐஸ்வர்யங்கள் பெருகும். ஓம் ஐஸ்வரேஸ்வராயே நமக என்று கூறினால் கூட உங்களுக்கு வந்து மிகவும் நல்லது. பார்க்கடலை கடைந்த போது ரத்தினங்கள், ஐராவதம், காமதேனு, சந்திரன், மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினார்கள். இப்படி அலைமகள் அவதரித்த தினம் அக்ஷய திருதி. பிச்சாடலனான ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூரணியிடம் பிச்சை பெற்றது இந்த நாளில். கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீகிருஷ்ணன் துகில் தந்து அருளியது போன்ற புராண சம்பவங்கள் நிகழ்ந்ததும் இந்த நாளில் தான். பரசுராமர் அவதரித்தது அக்ஷய திருதியில் தான். இந்த நாளில் வந்து நம்ம பரசுராமர் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. என்னங்க, இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதியை என்னைக்கு வருது, அக்ஷய திருதியை எதுக்காக நம்ம கொண்டாடுறோம், அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா நல்லது, எந்த நேரத்தில் வருது அக்ஷய திருதியை, அன்னைக்கு அக்ஷய திருதியை ஒரு சிறப்புகள் என்ன அப்படின்ற பல தகவல்கள் வந்து இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத தடவையாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே வரும், நீங்களும் அதை கேட்டு பயன்பெறலாம். இதே மாதிரி வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.